மகரிஷி வசிஷ்டர் மற்றும் பிரம்மரிஷி விஸ்வாமித்ரர் எங்கே? கவலை கொள்ள வேண்டாம், அவர்களின் இருப்பிடம் அறிவேன். சவிதூர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ ப்ரசோதயாத். ஓம் புர்புவஹ ஸ்வஹ தத் சவிதூர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ ப்ரசோதயாத். சவிதூர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ ப்ரசோதயாத். தமது விழிகள் நீர் வடிக்கின்றன. சீடனிடம் வேதனை உரைக்க மாட்டீர்களா? என்னால் இயலுமேயானால் அதை அவசியம் விளக்குவேன். வியாபித்த வேதனைக்கு காரணம் வேறொருவர் அல்ல, நானே காரணமாவேன். நான் முற்காலத்தில் இழைத்த சில கர்மங்கள் வேதனை எனும் கொடுந்தீயை விளைவித்தது. காலங்கள் உருண்டோடியும் அதன் வெப்பம் தணியவில்லை. மன்னியுங்கள் குருதேவரே, மனவேதனை உரைப்பதால் மனக்குறை குறையும் என்று உரைத்தவர் தாமல்லவா? அதன் அடிப்படையில் சுட்டெரிக்கும் மனவேதனை உரைத்து உள்ளத்தின் வெப்பம் தணிக்கலாம் அல்லவா? உள்ளத்தின் வேதனை உணர வேண்டுமெனில் சில முற்கால நிகழ்வுகளை நீ உணர வேண்டியதும் அவசியம். இந்த விஸ்வாமித்திரன் என்பவன் அன்று பிரம்ம ரிஷி பட்டம் அற்றவனாவான். ஆணவம் தலைக்கேறிய அகங்கார அரசனாய் விளங்கினான். விஸ்வரதன் என்னும் அரசன் ராஜ்ய விஸ்தீரணத்திற்காகவும் குலத்தின் பெருமை உயர்த்தவும் ஒரு போர்க்களத்தில் வாகை சூடி நாடு திரும்பிக் கொண்டிருந்தேன். செல்லும் வழியில் பிரம்ம ரிஷி வசிஷ்டரின் ஆசிரமம் கண்டேன். அவரை வணங்கும் எண்ணத்தில் பயணம் நிறுத்தினேன். தவம் புரிவதில் சிரேஷ்டரான மகரிஷி வசிஷ்டருக்கு அரசன் விஸ்வரதனின்
வணக்கங்கள். நல்வாழ்வு கூடும், மங்களம் சேரும் ஆசிரமத்திற்கு வரவேற்கின்றேன் விஸ்வரதா. வருகை தந்த உனையும் உன்னை சேர்ந்த வீரர்களையும் என் அதிதியாக ஏற்று உபச்சாரம் செய்ய விழைகிறேன். ஆகையால் எனது அழைப்பினை ஏற்று அனைவரும் வர வேண்டும். தாம் எனையும் என்னுடைய இந்த பெரும் சேனையையும் வரவேற்க எண்ணுகிறீர்கள் மகரிஷி. நல்லது. ஆனால் நான் தம்முடைய இந்த அழைப்பினை ஏற்பேனேயானால் அளித்த வாக்கை தாம் நிறைவேற்றுவீர்களா? திரண்டு நிற்கும் வீரர்களின் உணவிற்கு ஆசிரமத்தில் எந்தவித குறையும் நேராது. செவ்வனே நிகழும் அனைத்தும் நான் உதிர்த்த வார்த்தைகள் உள்ளம் உணர்ந்து மொழிந்தவையாகும். ஆகையால் சங்கோஜம் விலக்கி முன்னேறு. எனது போற்றுதலுக்குரிய மகரிஷியே, தாம் உதிர்த்த வார்த்தைகளை உத்தரவாய் பாவித்து மனமார உபச்சாரம் ஏற்கிறேன். உபசரிப்பில் எச்சங்கடமும் தங்களுக்கு நிகழாதிருக்க வேண்டும். ஏனெனில் அழைப்பினை ஏற்ற பின் உபசரிப்பில் தவறானது நிகழுமேயானால் அதை அவமானமாக கருதுவேன். விஸ்வரதா, எனது ஆசிரமத்தில் அதிதிகளுக்கு இதுவரை அவமானம் ஒன்று நேர்ந்ததில்லை. உன் மன ஐயம் விலக்கு, மனமு வந்து முன்னேறு. எம்மை உபசரிக்கும் பணியில் பிரம்ம ரிஷி தோல்வியுறுவார் என்று உறுதியாய் நம்பியிருந்தேன். இருப்பினும் ஐயம் ஒன்று எழுந்தது. திரண்டு நிற்கின்ற சேனா வீரர்களுக்கு நல் உபச்சாரம் வழங்க இயலும் என்ற நம்பிக்கை அவருள் உதித்ததற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்பதை நான் அறிய விழைந்தேன். வீரர்களே, சங்கோஜம் தேவையில்லை. எமது ஆசிரம அதிதிகளின் வேண்டுதலை நிறைவடைய செய்வது எம்முடைய கடமையாகும். வயிறார பசியாருங்கள். வீரர்கள் அனைவரையும் உபசரியுங்கள். வேண்டும் மட்டும் உணவளியுங்கள். அதை இவ்விடம் வையுங்கள். இவ்வளவு சுவை கொண்ட உணவினை முதல் முறையாக உண்கிறேன். உண்ணுவதில் இன்று கொண்ட திருப்தியை இதுவரை பெற்றதில்லை. இந்த சிறிய ஆசிரமத்தில் நறுமணமும் அறுசுவையும் கூடிய விருந்துபச்சாரம் அதிசயம் ஏற்படுத்த வல்லது. எவ்வாறு இது சாத்தியமானது? அதன் ரகசியம் விளக்குங்கள். இதில் உறைந்த அற்புதத்தை புரிந்து கொள்வது என் ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாகும். உன்னுடைய ஐயமானது உசிதமானது விஸ்வரதா. ஆனால் இதன் ரகசியம் அறிவதற்கு நீ என்னுடன் வருகை தர வேண்டும். இதுவே காமதேனுவின் புதல்வி நந்தினி. மாதா காமதேனுவிற்கு இணையாக மாதா நந்தினியும் திவ்ய சக்திகள் பெற்றவள். கோமாதாவான இந்த நந்தினியின் கிருப்பையே நான் உனக்கு வழங்கிய விருந்துபச்சாரம் நல்முறையில் நிறைவேறியதற்கு காரணமாகிறது. அற்புதம், அதி அற்புதம்.
இந்த பசு ரத்தின ரூபம். ரத்தினங்களை தனதாக்க வேண்டியவன் ராஜ்யமாளும் அரசனாவான். ஆகையால் இப்பசு எனச் சேர வேண்டியது. மகரிஷி, இந்த நந்தினி பசுவை என்னிடம் ஒப்படையுங்கள். மகரிஷியான தாம் இதன் பூரண பயனை பெறப்போவதில்லை. நினைத்ததை நிறைவேற்றும் நந்தினி, இதன் பயனை பெற வேண்டியவன் நான். பிரஜைகளுக்கு நலனாற்றட்டும். அதன் மூலம் பிரஜைகளை ஆள்பவனான என்னுடைய பெரும் புகழ் வானுயிரட்டும். விஸ்வரதா, இது திவ்யத்துவம் கொண்டது, தேவர்கள் வழங்கியது, எனது புண்ணிய கர்மங்களுக்காக அருளப்பட்டது. மற்றொன்றையும் மனதில் பதித்துக்கொள். எனது ஆசிரமம் வாழும் ஜீவராசிகளுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் கடமையானது இந்த நந்தினியுடையது. அதோடு ஆசிரமத்தின் மற்ற கர்மங்களான அக்னிஹோத்திரம், ஹோமம் மற்றும் வேள்வி, தானம், இதர நற்பணிகள் அனைத்தையும் நிறைவேற்றும் கடமை கொண்டவள். இதை தாம் என்னுடைய ஆணையாக ஏற்க வேண்டும். மகரிஷி வசிஷ்டர், விஸ்வரதனான உன்னுடைய ஆணையை நான் புறக்கணிக்கின்றேன். திவ்ய கோமாதா, நிச்சயம் உன்னை வந்து சேராது. எனது இந்த வார்த்தைகள் இந்த வசிஷ்டனின் இறுதி முடிவாகும். வசிஷ்டர் மறுத்துரைத்ததை என் அகங்காரம் ஏற்கவில்லை. என்னுடன் வந்த போர் வீரர்களுக்கு திவ்யத்துவம் பொருந்திய பசுவை இழுத்துவர ஆணையிட்டேன். ஆனால் பிரம்ம ரிஷி வசிஷ்டர் தவ வலிமையால் எங்கள் அனைவரையும் தோல்வியுறச் செய்தார். அக்கணமே உடல் பலத்தை விட தவத்தின் வலிமையானது வலியது என்பதை புரிந்து கொண்டேன். அரியணை மீதமர்ந்து ராஜ்யம் ஆள்வது அர்த்தமற்றது என்பதை அறிந்தேன். முடிவொன்றும் மேற்கொண்டேன். பிரம்ம ரிஷியான வசிஷ்டர், தவ வலிமையால் அனைவரையும் தோல்வியுறச் செய்ய இயலும் என்றால் நானும் தவத்தின் வாயிலாக அதை அடைய தீர்மானித்தேன். அதன் பிறகு பிரம்ம ரிஷியை வெற்றி கொண்டு அவமானத்திற்கு பழி தீர்க்க முடிவு செய்தேன். அன்றே அரசனான விஸ்வரதன் அமர்ந்த அரியணை விட்டிறங்கி கமண்டலம் ஏந்தி தவம் புரிந்தான். நெடுங்கால தவத்தின் பயனாக ஒரு நாள் ஈசன் மனமுவந்து காட்சியளித்தார். காட்சியளித்த சர்வேஸ்வரன் தவத்தின் பலனாக வேண்டுவது யாதென வினவிய போது திவ்ய சக்தியை வேண்டினேன். தேவர்கள், அசுரர்கள், மகரிஷிகள், யக்ஷர், கின்னர், கந்தர்வரை சார்ந்த அனைத்து அஸ்திரங்களும் எனச் சேர வேண்டினேன்.
விஸ்வரதா. உனது அர்த்தமற்ற அகங்காரத்தின் காரணத்தால் எப்பாவமும் அறியாத என் புத்திரர்களை கொன்று குவித்தாய். இழைத்திருப்பது பெரும் பாவமாகும். தண்டனைக்குரிய செயல் புரிந்தாய். இதற்கு கோர தண்டனை வழங்குவேன். அமைதி கொள்ளுங்கள் பிரம்மரிஷி. தாங்கள் இந்த பிரம்ம தண்டத்தை பிரயோகித்தால் இந்த அற்புத சிருஷ்டி சங்கடத்தில் மூழ்கும் அல்லவா? ஜகத்தின் ஜீவராசிகள் அழியும். முனிஸ்ரேஷ்டரே, ஒருவர் இழைத்த பாவச் செயலுக்காக அகண்ட அகிலமே தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? தமது வலிமை மகத்துவமானது. மகரிஷியே, பிரம்மரிஷியே, கோபம் தணியுங்கள். தயை கூர்ந்து தமது இந்த மகத்துவம் பொருந்திய சக்தியை தம்முள் அடக்குங்கள். இல்லையென்றால் சிருஷ்டியின் அழிவானது நிச்சயம் நிகழும். அருள் பாலியுங்கள். பிரம்மரிஷி அவர்கள் என்னை மன்னித்தருளினார். ஆகையால் எனது அகங்காரம் மேலும் பல்கி பெருகியது. அக்கணமே எனது வாழ்வின் லட்சியம் ஒன்றானது. பிரம்மரிஷி வசிஷ்டரை தோல்வியுறச் செய்து அவரை சிறுமைப்படுத்துவது. அடியேன் அந்த நல்வாய்ப்பினை சத்தியவிரதன் மூலம் பெற்றேன்.